நைன்டீன் முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் நாலே நாலு நாள் தான் இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கும் நம்ம இந்தியாலேயும் சரி நம்ம உள்ளூர்லேயும் சரி அந்த வகையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்தது சோகமான விஷயங்களும் நடந்தது அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி அதிர அதிரவிச்ச ஒரு டிக்டாக் கொலை தான் சொல்லணும் ஸோ டிக்டாக் வந்து இப்போ நிறைய பேர் நல்ல காஸ்ட் யூஸ் பண்ணாலும் சிலர் வந்து ரொம்ப மோசமான ஒரு யூஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் அதனால நிறைய பேர் அடிக்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களோட லைஃபே பணைய வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து கொலை மிரட்டல் இந்த மாதிரி சாதி அப்படி இப்படின்னு டிக்டாக்கை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிர வச்சு டிக்டாக் கொலை பற்றின ஒரு தகவலை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போறோம் குழந்தனார் அண்ணியோட காலை பிடிச்சுக்கிறதும் மனைவியோட கழுத்தை துண்டால நெரிச்சு கொண்ட கணவர் ஸோ இந்த ஒரு டாபிக் தான் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த டிக்டாக் வீடியோவில் அடிமையானனால குறிப்பாக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கொண்டிருக்காங்க கொன்னது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் வச்சு பெட்ரோலை ஊற்றி எரித்த சம்பவம் தான் வந்து இந்த ஆண்டோட நடந்த கொடுமைகளில் ஒரு கொடுமைன்னு சொல்லலாம் அந்த வகையில கடந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடந்த சம்பவம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குண்டூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பேட் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு ஸோ இங்க வசிக்கிறவர் தான் வந்து சித்தலா சின்ன நரசையா அப்படிங்கிறவர் இவரோட மனைவி தான் சுவர்தா ஸோ இவங்க தான் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த நிலையில ரெண்டு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு சுவர்தாவுக்கு டிக்டாகில் வீடியோ பதிவிடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா தினமும் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இது நரசாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல இருந்தாலும் அவரோட ஒய்ஃபை வான் பண்ணிவிட்டுருக்காரு ஆனால் வீடியோ பதிவிடுறதில் சுவர்தா நிப்பாட்டவே இல்லை நான் இப்படிதான் தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இதனால் பொறுமை இழந்த அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சித்தாலா சின்ன வெங்கையாவோட சேர்ந்து சுவர்தாவை கொலை செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வெங்கையா காலை பிடிச்சுக்கிறதும் நரசையா கழுத்தவில் போட்டிருந்த துண்டை எடுத்து சுவர்தாவோட மூச்சை அடக்கி நிறுத்திருக்காரு ஸோ மூச்சும் வந்து அவங்களுக்கு நின்று போச்சு இதில் சுவர்தா டெட் ஆகி பொட்லூர்ல இருக்க சுடுகாட்டில் ரெண்டு பேரும் பெட்ரோல் ஊற்றி அவங்களை எரிச்சிருக்காங்க இதை பத்தி போலீஸாரும் ஒரு பக்கம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட கணவர் டிக்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லியும் குழந்தைய தூக்கிட்டு சுவர்தா வீட்டை விட்டே போயிருக்காங்க ஸோ வீட்டை விட்டு போயிருக்கீங்க அதுக்கப்புறமா சமாதானம்லாம் படுத்தி கூட்டிட்டு வந்துருக்கிறாங்க எப்போன்னா பதினாலாம் தேதி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க நரசையா அதாவது சமாதானம் பண்ணி இனிமேல் டிக்டாக்லாம் பண்ண வேண்டாம் சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு ஆனா பதினேழாம் தேதி சுபர்தாவை அண்ணனும் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல கூறப்படுது அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கு இதுக்காக ஒரு லிட்டர் பெட்ரோலை இவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு போற மாதிரியான சிசிடிவி காட்சியும் போலீஸார்கிட்ட வந்து ஆய்வு செய்யும் போது மாட்டியிருக்கு ஸோ எரிக்கப்பட்ட இடத்துல சுவர்தாவோட நகையை வச்சு தான் உண்மையான குற்றவாளியை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு டிக்டாக் வீடியோ அதுவும் வந்து இப்படி ஒரு மேர்டர் நடந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்